இன்றைய நாளும் கோளும் இன்று சார்வரி வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரங்கள் பூசம் மற்றும் ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் மற்றும் உத்ராடம். இன்றைய வார சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். இன்று தெற்கு முகமாக பிரயாணம் செல்பவர்கள் ஆலயங்களுக்கு தைலம் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 வரையிலும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையிலும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகளும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக இன்று பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தக்க சமயத்தில் இன்று உங்களுக்கு உதவி செய்வார்கள். மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு பண விவகாரங்களில் நல்ல உறுதுணையாக இருப்பார்கள். இன்று ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் திருப்திகரமாகவும் அனுகூலமாகவும் அமையக்கூடும். மேஷராசி அன்பர்கள், இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பைரவரை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றினால் இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல திருப்தியும் சந்தோஷமும் ஆரோக்கியமான நாளாக இருக்கும். இன்று மனமும் உடலும் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, ஒரு சிலருக்கு இன்று வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சுப செய்திகளாக அமையும். இந்த நாளில் ரிஷபராசி நேயர்கள் கணவன் மனைவி உறவு மற்றும் குடும்பத்தில் சந்தோஷங்கள், சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகள் இந்த நாளில் எதிர்பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், காலை நேரத்தில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் இல்லங்களில் செய்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே இன்று சுறுசுறுப்பான நாளாக இருந்தாலும் அலைச்சலான நாளாக இருக்கும். திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுதி இருக்கும். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது நல்லது. கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்தாலும் இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். ஒரு சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வது, திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் இன்று நிச்சயமாகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். சகோதர சகோதரிகளினுடைய பாவங்களும் உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் சிறு மனக்குழப்பங்களும் மனப்பூசல்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய சூரியன் மற்றும் சனியும் கணவன் மனைவி உறவில் சலசலப்பு ஏற்படுத்துவதற்கும் மற்றும் ஆரோக்கியத்தில் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ இவர்களினுடைய உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள். பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று தெய்வ பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் இந்த நாளில் எதிர்பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள், இன்று ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றலாம் மற்றும் சிவன் ஆலயத்திற்கு சென்று வில்வர்ச்சனை செய்து வந்தாலும் நல்லது. உடல் ஆரோக்கியம் குன்றியிருப்பவர்களுக்கு மிருத்யுஞ்சய ஜபமோ அல்லது மிருத்யுஞ்சய ஹோமம் செய்வதும் நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் இருப்பதனால் விரயங்கள் அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப செலவுகள் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள். ஒரு சிலருக்கு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அளவுகளுக்கு இன்று ஆரோக்கியம் சற்று குன்றலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில், வீடு சம்பந்தப்பட்டதோ அல்லது நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலோ இன்று நல்ல செய்திகள் வரும். சிம்மராசி அன்பர்கள் இன்று பைரவருக்கு பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றினால் மனம் சந்தோஷம் அடையும் மற்றும் உடல் ஆரோக்கியமும் நன்றாக தேரும். கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக இருந்த கனவுகள் நிறைவேறும். சொத்து விவகாரங்கள் மற்றும் வாகனம் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் இன்று நீங்கள் நல்ல லாபங்களை பெறலாம். பண விவகாரங்கள் திருப்தியாக இருக்கும் மற்றும் கொடுக்கல் வாங்கலும் திருப்திகரமாகவே அமையக்கூடும்.
இன்று ஒரு சிலருக்கு சுப நிகழ்வுகள் ஏற்பாடு செய்வதோ அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவதோ இன்று உங்களுக்கு அனுகூல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்கள், இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பைரவரை பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றினால் மனதிற்கு திருப்தி தருவது மட்டுமல்லாமல் எதிரிகளினுடைய பார்வையிலிருந்தும் தப்பிக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு நாளாக அமையும். பெற்றோர்களினுடைய உறுதுணையோடு இன்று நீங்கள் வீடு வாங்குவது மற்றும் வாகனம் வாங்குவது, சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வது போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்படலாம். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தேங்கியிருந்த வேலைகள் இன்று உங்களுக்கு மலமளவென்று நடக்கும். மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள். துலாம் ராசி அன்பர்கள், என்று வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மரை பிரார்த்தனை செய்து பானகம் நிவேதனம் செய்தால் நினைத்த காரியம் கைகூடும். விருச்சிக ராசி அன்பர்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மற்றும் மனம் ஆரோக்கியம் நன்றாக தேறி இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். நீண்ட நாட்களாக சந்திக்க நேர்ந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இன்று உங்களை சந்திப்பார்கள். பணம் சம்பந்தப்பட்ட விவகாரம் மற்றும் ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் நல்ல முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் மற்றும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உதவுவார்கள். விருச்சிகராசி அன்பர்கள், இன்று விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் தடங்கள் இல்லாமல் நினைத்த காரியம் கைகூடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் ஒரு சிலருக்கு இன்று பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்தால் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை தொடரலாம். முக்கியமான முடிவுகளை இன்று ஒத்தி போடுவது மற்றும் பிரயாணங்களை ஒத்தி போட்டாலும் நல்லது. இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் பழுது பார்ப்பது மற்றும் வாங்குவது விற்பது இது போன்ற நிகழ்வுகள் இன்று தள்ளி போடுவது நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த குடும்ப விவகாரங்கள், சொத்து விவகாரங்கள் இன்று நல்ல முடிவுக்கு, உங்களுக்கு சாதகமான முடிவுகளாக அமையக்கூடும். கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் மற்றும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்தவர்களுக்கும் இன்று உங்களுக்கு சாதகமான பதில்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்கள், இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். பெண்களுக்கு குறிப்பாக நினைத்த காரியங்கள் கைகூடும். நீண்ட நாட்களாக எண்ணியிருந்த காரியங்கள் நல்ல முறையில் நடந்தேறி அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வயிறு மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலர் பாதிக்கப்படலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமானை வணங்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கும்பராசி நேர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடும். ஒரு சிலருக்கு இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். இந்த முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கும், இந்த முடிவுகள் உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படாமல் இருப்பதற்கும் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது முடிவுகளை எடுப்பதோ ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியினால் மன போராட்டங்களும் மன கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே விநாயகர் பெருமானை பிரார்த்தனை செய்து மன கஷ்டத்தை தீர்த்து கொள்ளுங்கள். மீன ராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த அலைச்சல்கள் பிரயோஜனமான அலைச்சல்களாகவும் அமையக்கூடும். நீண்ட நாட்களாக எண்ணியிருந்த கோர்ட் விவகாரங்கள் மற்றும் போலீஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடும். இரு சக்கர வாகனங்கள், நான்கு சக்கர வாகனங்கள் மாற்றுவதோ அல்லது புதிதாக வாங்குவதோ அதற்கான முயற்சியில் இன்று நீங்கள் ஈடுபடலாம். குடும்ப சூழ்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். பெரியவர்களின் ஆரோக்கியமும் நன்றாக தேரும். மீனராசி அன்பர்கள், இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து மற்றும் விநாயகர் பெருமானை வணங்கினால் இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும்.